வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்ட் சந்திரகிரி பகுதியில் அமைஞ்சிருக்க கோதண்ட ராமசுவாமி திருக்கோயில பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயிலுக்கு எப்படி போகணும்னு பாத்தீங்கன்னா, திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சந்திரகிரி பஸ் ஏறி சந்திரகிரி ஸ்டாப்ல இறங்கணும். அங்க இருந்து இந்த கோயில் 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். அதனால ஆட்டோவோ கேபோ எதுவுமே புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம நடந்தே போயிடலாம். கோயிலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அரசமரம் இருக்குது. அதுல விநாயகரோட சிலை, ராகுகேது சிலை, நாக சிற்பங்களை அங்க பாக்கலாம். இந்த மரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்லன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச பழைய காலத்துல கட்டப்பட்ட ஒரு மண்டபம் கூட இருக்குது. எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாத அப்படியேதான் வச்சிருக்காங்க. திருவிழா நேரங்கள்ல இருக்கப்படுற வாகனம் வந்து உள்ளதான் அமைச்சிருக்காங்க. மண்டபத்துக்கு ஒட்டியபடியே நிறைய சிற்பங்களை கூட பார்க்க முடியும். ஆனா எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாம தான் இருக்குது. எதற்கு இப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த பகுதிக்கு சந்திரகிரின் பேர் வர்றதுக்கு ஒரு காரணம் கூட இருக்கு. முற்காலத்துல இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மலையில சந்திர பகவான் தவம் செஞ்சு சிவபெருமான்கிட்ட இருந்து ஆசி பெற்றதா ஒரு கதை கூறுது. அந்த நாள்ல இருந்தான் இந்த பகுதிக்கு சந்திரகிரி அப்படின்னு பேர் வந்தது. இந்த கோயில் திருப்பதியிலேருந்து 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் திருப்பதி தேவஸ்தானத்தாலதான் பராமரிக்கவும் படுது. எந்த ஒரு ராமர் கோயிலையும் இல்லாத அளவுக்கு ஒரு யூனிக்கான விஷயம் வந்து இந்த கோயில இருக்குது. அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். கோயில்ல என்ட்ரன்ஸ் கோபுரம் வந்து கிடையாது. உயர்ந்த கொடிமரத்தை நம்ம பார்க்கலாம். கோயிலோட கட்டடக்கலையை பார்க்கும்போது பழைய காலங்களை எப்படி மண்டபம் அமைப்புல கட்டியிருப்பாங்களோ அப்படிதான் அமைச்சிருக்காங்க. கர்ப்பகிரகத்துக்கு மேல இருந்து எழுப்பப்பட்டிருக்க ஒரு சின்ன கோபுரம் இருக்குது. கோயில் காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மணிமேடை மாதிரி இருக்க அமைப்புலயும் ஒரு கோபுரம் வந்து எழுப்பியிருக்காங்க. இந்த கோயில் முதன் முதலா 10ஆம் நூற்றாண்டுல சோழ மன்னர்களால தான் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் விஜயநகர ஆட்சியின் கீழ வரும்போது கிருஷ்ண தேவராயரால டெவலப் செய்யப்பட்டு மெயின்டெனன்ஸ் வேலைகளை வந்து செய்யப்பட்டிருக்கு. கோயிலோட கர்ப்பகிரகத்துல ஒரே மேடையில கோதண்ட ராமர், ராமர் வந்து வில்ல தாங்கியபடி நமக்கு தரிசனம் தருவாங்க. அதனால கோதண்ட ராமர், அவரோட மனைவியான சீதா, அவரோட சகோதரர்களான லட்சுமணன், பரதன், சத்ருகனன், அவர்களோட பக்தனான ஹனுமன், கருணன், அவங்க எல்லார்த்தையுமே ஒரே மேடையில ஒரே நேரத்துல நம்ம தரிசனம் செய்யலாம். இப்படி ஒரு யூனிக்கான தரிசனத்தை வேற எந்த கோயிலையுமே நம்ம பெற முடியாது. இந்த சந்திரகிரிக்கே ஃபேமஸா சொல்லப்படுற சந்திரகிரி போர்ட்டோட ஒரு பகுதியான அப்பர் போர்ட் வந்து இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மலையில தான் அமைஞ்சிருக்கு. அந்த போர்ட்டுக்கு போறதுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது. ஏன்னா ரொம்ப ரிஸ்கியான வழிபாதையா இருக்கிறதுனால நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால செக்யூரிட்டியும் போலீஸும் அங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்களும் போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணாதுங்க. லோயர் போர்ட் பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் வந்து கவர் ஆகும். அதுக்குள்ளேயே நிறைய கோயில்கள் அடங்கியிருக்குது. ராஜாராணி மகால் கூட அங்கதான் அமைஞ்சிருக்கு. அந்த பத்தின இன்ஃபர்மேஷனை நீ வரக்கூடிய வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.